புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காண்பிக்கும். இது போன்ற நேர்மறை சிந்தனைகளை உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவதுதான் நமது இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-55. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே இரண்டு வாரங்களாக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், சிம்மத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென் நாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அந்த செப்பர கோயிலில் ஜனவரி 1 அன்று கூடிய மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா கடல் அலையா மக்கள் தலையா என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியுடன் மிகப்பெரிய நம்பிக்கையுடன் நடராஜரை வந்து சந்தித்தவங்க எல்லோருமே சந்திக்க முடிய வரணும்னு ஆசைப்பட்டு வர முடியாமல் போனவங்க எல்லோருக்குமே நல்லது நடக்கும். அதற்காக நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. அது என்னென்னா ஜனவரி 3 நமக்கு தெரியும். இன்றைக்கி என்ன விசேஷம்ன்றது ஆண்டாளை வச்சு தான் நம்ம பேசக்கூடிய விஷயமே. பச்சை பரத்தல்னு ஒரு நிகழ்வு வருஷத்தில் ஒரு முறை ஸ்ரீலிபுத்திரம் ஆண்டாள் கோயிலை வைத்து நடைபெறும். பச்சை பரத்தெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டாள் வந்து பூமியில் கிடைச்சது வந்து அவதாரமாக ஒரு இடத்துல கிடைச்சதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவளை எடுத்து வளர்த்தது பெரியாழ்வார். அப்போ பெரியாழ்வார் அப்படின்னும்போது அவர் ஒரு வீட்டில் இருந்திருக்கணும். அந்த வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு ஆண்டாள் வந்து அவங்க கணவர் ரங்கநாதர் ரங்கமன்னாரை கூட்டுட்டு வருவாள். வரும்பொழுது அதாவது கோயிலேருந்து அஃபிஷியலாக புறப்பாடு மேலே தாளத்துடன் எல்லா பெரியாட்களும் வந்து அதாவது பெரியாட்களும் கோயில் சம்மந்தப்பட்ட நிர்வாக அதிகாரிகள் எல்லாருமே முன்னே நடந்து வருவாங்க. பெருமாளும் வந்து வருவார் ரங்கநா ஆண்டாளை கூட்டுட்டு அந்த பெரியாழ்வன் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் நின்று பார்ப்பாங்க. அப்போ அங்கே ஃபுல்லாக பச்சை காய்கறிகளாக பரப்பப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டாள் வந்து என்ன நினச்சிப்பாங்களாம், ரங்கநாதரும் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய நம்ம வளர்த்த பெரியாரோட வம்சாவழிகள் சிறப்பாக இருக்காங்க செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக மறுபடியும் வந்து கோயிலுக்குள்ளே போவாங்க. இந்த நிகழ்வு பேர் வந்து பச்சை பரத்தல். இந்த நிகழ்வு வந்து இன்றைக்கு சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலை வைத்து நடைபெறும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த காய்கறியெலாம் வந்து வாங்கி தருவதற்குன்னு கட்டளைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது சிவகாசி பக்கத்தில். அது யாதவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். அவங்க மட்டும்தான் அந்த காய்கறியை வாங்கி கொடுக்கணும் அந்த வீட்டுக்கு. ஏன்னா அது வந்து ஆண்டாளுக்கு பாத்தியப்பட்ட மக்கள் அவங்க எல்லாருமே. அவங்க வந்து காய்கறி வாங்கி கொடுத்துருப்பாங்க. எல்லா நிகழ்ச்சி முடியல எல்லாருமே ஒரு ஒரு காய் எடுத்து வருவாங்க. மிகப்பெரிய பிரசாதம் அந்த அதை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உலகத்தில் வேறு பிரசாதம் கிடையாது. ஸோ இன்றைக்கும் இன்றைக்கி போக முடியாதவங்க, ஏன்னா உத்திராட நட்சத்திரன்றது அழகரோட நட்சத்திரம். அது இன்றைக்கி மதியானத்துலேருந்து நாளை காலைல ஒரு 10 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி போக முடியாதவங்க நாளை காலையிலையும் போகலாம். அந்த பக்கத்தில் இருக்கவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். நான் அந்த கோயிலுக்கு எனக்கு ஆண்டாள் மேலே ஒரு சின்ன கோபம் இருக்குதுனால நான் போகிறதில்ல. இல்லைனா நார்மலாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 17 வருஷம் தொடர்ந்து பச்சை பருத்த நிகழ்வுக்கு போயிருக்கேன். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருக்கவங்க போங்க. 2வது வந்து மார்கழி 27 ஜனவரி 11 கூடாரவள்ளி, அதையும் மிஸ் பண்ணாதீங்க. யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்க போக வேண்டிய கோவில் வந்து அப்படின்னா ஆண்டாள் கோயில். அது கரெக்டாக கூடாரவள்ளி அன்னைக்கு அது ஜனவரி 11. இதையும் உங்களோட கேலண்டரில் மார்க் பண்ணிங்க. இந்த 2 நிகழ்வு மட்டும் ஆண்டாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம தவறவிடக்கூடாது. நீங்கள் எல்லோருமே ஆண்டாளை தரிசித்து பிரம்மாண்டமான வெற்றி பெற நிம்மதியான வாழ்க்கை வாழ நிறைவான மகிழ்ச்சியான செல்வ செழிப்புடன் நீங்கள் ஒரு மிக சிறந்த அதிசிறந்த வாழ்க்கை வாழ ஆண்டாள் துணை இருப்பால் அதுக்கு நானும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக எல்லோருக்கும் இருக்கும். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சூடி கொடுத்த சுடர் கொடியாம் கோதை நாச்சியாரை குறித்த அற்புதமான விளக்கங்கள் பங்கிட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து ரமணி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சென்னையில எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை ஜாபர்கன் சார். சரிம்மா, உங்க கேள்விமா சார். நான் நல்லா தான் இருக்கேன் சார். நானும் என் சில்ட்ரன் பசங்களும் நல்லா இருக்கும் சார். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர்மா. நான் நல்லா இருக்கேன் சார். அடுத்த கட்டம் போகணும் சார். நாங்க ஆண்டாள் வாசல் பிரகார வீடு அமையணும் சார். நீங்க தான் வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சார். மகிழ்ச்சிமா. அதாவது இந்த எனக்கு எல்லாத்தையும் உங்க யூடியூப்ல பாக்குறேன் சார். நன்றிமா. உங்க கணவர் என்ன பண்றாரு?
எனக்கு தெரியும், என்ன தெரிஞ்ச சிலருக்கு தெரியுமா. ஆனால் நாங்கள் வந்து ஒரு காலத்தில் பயங்கர கஷ்டப்பட்ட போது எனக்கு உதவிய நண்பர், என்னோட ரொம்ப ரொம்ப மிக 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 நெருக்கமான நண்பர் ராம்குமார், இப்போ அமெரிக்காவில் இருக்காரு. அவங்க வீடு ஜாஃபர் கான்பேட், சேர்மன் வாசுதேவ் நகர், தெரியுமா உங்களுக்கு? அந்த 95 வாசுதேவ் நகர் அவங்க வீட்டு அட்ரஸ்மா. அங்கே அவங்க தான் எனக்கு பெரிய உதவி பண்ணாங்க. அவங்களுடைய அம்மா பேர் தான் கற்பகம், என் பொண்ணுக்கே வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு ராம்குமாரோட பேர் தான், என் பையனுக்கு ஸ்ரீராம் பேர் வச்சுருக்கேம்மா. ஜாஃபர் கான்பேட் வந்து ரொம்ப கனெக்டடான ஊர். நீங்கள் வந்து மணி ரமணி, நீங்கள் பேசுகிறீங்க ரமணி, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எந்த வித ஒளிவு மறைவும் கிடையாது, ஏமாற்ற குணம் கிடையாது, தெளிவான சிந்தனை உள்ள பெண்மணிம்மா. நேற்று வந்து ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி முடிஞ்சது, உங்களுக்கும் ஆஞ்சநேயருக்கும் மிக சிறந்த ஒரு பந்தம் உண்டுமா. எதாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் வேண்டிக்கங்க. நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி மிக சிறந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு கிடைக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஜாஃபர்கான் பேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூவம் ஆறுன்றது வந்து தெற்கு பக்கம் இருக்குமா, அதனால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும்போது வேறு இடத்துக்கு வந்து நல்ல இடமாக பார்த்து சென்னை கவுன்சிலில் பார்த்து வீடு கட்டி மிக சிறப்பாக வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் சரண்யா மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? முத்துலட்சுமி, சென்னையில இருந்து பேசுறேன். முத்துலட்சுமி அம்மா, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா. சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. முத்துலட்சுமி வணக்கம், வாழ்க வளமுடன். அண்ணா வணக்கம். வணக்கம், வெரி ஹாப்பி நியூ இயர்மா. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து, பெரம்பூர்ல இருந்து பேசுறேங்கண்ணா. சரிங்கம்மா, உங்க கேள்வி முத்துலட்சுமி. எனக்கு அடுத்த கட்டம் போகணும்னா, எங்க ஹஸ்பண்டுக்கு வேலை பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது குழந்தைக்காக பாத்துட்டு இருக்கோம், ஒரு பெண் குழந்தை இருக்குண்ணா. நீங்க ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. சமையல் ரசித்து பண்ணக்கூடிய பெண்மணி நீங்க? ஆமாங்கண்ணா. நீங்க ரொம்ப அற்புதமான பெண்மணி முத்துலட்சுமி. அதே முத்துலட்சுமி பேருக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு தெரியுமா? உங்களோட அம்மா பேர் முத்துலட்சுமிங்களா? சூப்பர்மா, கரெக்ட். உங்களோட ஃபாலோவர்னா நானு. மகிழ்ச்சிமா. அதாவது ரொம்ப அற்புதமான பெண்மணிமா. உங்களுக்கு கணவரை தவிர உலகம் கிடையாதுமா. கண்டிப்பாங்கண்ணா. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு வந்து ஆண்டாலே பிறப்பாமா, பிறந்தா ஸ்ரீநிதின்னு பேர் வைங்க அந்த குழந்தைக்கு. திருப்பதிக்கு பெருமாளை வேண்டிக்குங்க. உங்களை பொறுத்து அம்மா சொல்லுங்கம்மா. உங்க கணவரை பொறுத்த வரைக்கும் வேலைன்னு கேட்டீங்க பாத்தீங்களா, உங்ககிட்ட உங்களால ஒரு 10,000-20,000 ரூபாய் செலவு பண்ண முடியுமா? சரி, நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா குஜராத்ல சோமநாதர் அப்படின்னு ஒரு சாமி இருக்காரு, இந்த சிவனை போய் பாத்துட்டு வாங்கம்மா. அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்கற விஷயம் நடக்கும். திருச்செந்தூர் எப்படியோ அந்த குஜராத் சோமநாதரும் அப்படியேம்மா. அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஜாதக ரீதியா பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சந்திரனை பத்தி அதிகம் பேசுவாங்கம்மா, உங்களுக்கும் உங்க கணவருக்கும். அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களாம்மா? இல்லைங்கண்ணா, அது மாதிரி எதுவும் பார்க்கல. நீங்க ஜாதகம் பார்க்கல, பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கம்மா. நீங்க அந்த சோமநாதரை பார்த்துட்டு வாங்க, பிரம்மாண்டமான வெற்றி பெறும். வெற்றி உங்க கணவருக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெண் குழந்தை மிக சகல ஆரோக்கியங்களுடன், சகல சௌரியங்களுடன் ப்ராடிஜி, சைல்டு ப்ராடிஜியாக பிறக்க என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அதுக்கு ஆண்டாள் துணை நிற்பால். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேடம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா. யார் பேசுறீங்க? ராமநாதபுரத்தில இருந்து கோமதி பேசுறேன். கோமதிமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. கோமதி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க கோமதி. வாழ்க வளமுடன் சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்கம்மா. சார், இந்த ஜனவரி மாசம் தை 2022 என் தம்பி கல்யாணம் நடக்குது சார், அதுக்கு ஒரு சொல்லுங்க சார். உங்க கணவர் என்ன பண்றாரு? எனக்கு ஐடி ஃபீல்டு சார். ஐசிஐசி பேங்க்ல ஒர்க் பண்றாராமா? என்ன வயசு? 34? எங்க ஊர்ல பிரம்மதேசன் ஒரு கோயில் இருக்குமா, அந்த கைலாசநாதர் கோயிலுக்கும் நீங்க வாழ்ற ராமநாதபுரம் தானே சொன்னீங்க? சென்னை அம்மா ஊர் ராம்நாடு. அந்த ராம்நாடுல உத்தரகோச மங்கைக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டுமா?
வாய்ப்பு இருக்கும்போது ரெண்டு கோயிலுக்கும் போனால் அது உண்மை புரியும். ரெண்டு கோயிலுக்கு எங்கே போனாலும் உங்கள் தம்பி கல்யாணம் நடக்குமா? சென்னையில் எங்கே இருக்கீங்க? நங்கநல்லூர் சார். நங்கநல்லூர் ரொம்ப சிறப்புமா. ஆஞ்சநேயர் வந்து காலைல அந்த விஸ்வரூப தர்சனத்தில் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்க. ரெண்டே கோயில் தாம்மா, உத்தரகோசமங்கை நம்பர் ரெண்டு, எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய அம்பாசமுத்திரம் பக்கத்துல கூடிய பிரம்மதேசம், கைலாசநாதர், ரெண்டு கோயிலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அந்த மூன்று விஷயங்களும் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும். அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், இப்போ நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்டா டிப்ஸ் பத்தி கேட்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஜோதிட டிப் எங்களுக்காக சொல்லுங்க. சரி, வருகின்ற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா வியாதி வியாதிபாத நாம யோகம் நாள். அதாவது வந்து எல்லாருக்குமே ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், 10 வந்து அசுப யோகங்கள் இருக்கு. அந்த அசுப யோகத்தில் வைத்திருதி நீங்களாக, இன்ஃபேக்ட் வந்து 10த்துக்குமே சொல்லலாம், நம்ம 10 எடுத்துப்போம். அதுக்கு வந்து ஒரு பரிகாரம்னா எல்லாருக்குமே தெரியும், சேர்மான தேவி, திருநெல்வேலி பக்கத்தில் கூடிய சேர்மான தேவி, அதில் இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள் கோயிலுக்கு போகிறது நல்லது. இது மகா வியாதிபாத நாள் அப்படின்னும் போது த அல்டிமேட் டே. அன்றைக்கி காலை 4:30 அந்த தீர்த்தவாரி 4:30 5 நடக்கும். நீங்கள் அந்த தாமிரபரணி அந்த தண்ணியில் குளிச்சுட்டு பெருமாள் பக்தவச்சல பெருமாளை பார்த்தீங்கனாலே பெரிய மாற்றம் வரும். குறிப்பாக இந்த கல்யாணம் நடக்கலைன்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த நாம யோகத்தை தான் பார்ப்பாங்க. குழந்தை பிறக்கலை, அப்புறம் நிறைய அன்நேச்சுரல் டெத்ஸு, இங்கே சூசைடு, ஆக்சிடெண்ட்டு, கரண்ட் ஷாக்கு, பாம்பு கட்டிச்சுங்க, இது போன்ற அன்நேச்சுரல் விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால இந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணிடலாம். இப் தட் பீங் த கேஸ் வந்து நீங்கள் இந்த 10 அசுப நாம யோகங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் மஸ்ட்டு தே ஹாவ் டு கோ டு திஸ் டெம்பிள். இது வந்து இந்த செகண்ட் ஆல்டர்னேட்டே கிடையாது. வைத்திருதிக்கு மட்டும் வைத்திருதிக்குன்னு ஒரு அந்த வரக்கூடிய நாளில் பண்ணலாம். பட் இன்றைக்கி இந்த 7ஆம் தேதி போகிறதுலையும் எந்த தவறும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு போய் பாருங்கள். இது வந்து இதுக்கு இது விட்டுட்டிங்கன்னா அடுத்த வருஷம்தான் அதோட. ஸோ பெரிய மாற்றம் ஏற்பட இது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இந்த டிப். ஓகே சார், அடுத்ததாக வாஸ்து டிப். பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது, அதுக்கு சொல்யூஷன்? சரி, பிரச்சனை அதிகமாகுதுன்னா என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று நல்ல ஆளை கன்சல்ட் பண்ணிட்டு வீடை மாற்றிடுங்க. அதே வீட்டில் இருக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்புகள் 100% உண்டுன்னு சொல்ல மாட்டேன், 100% உண்டு. அதே வாஸ்து டிப்பில் இன்னொரு செக்மெண்ட்டாக மகிழ்ச்சி பெறுகள். மகிழ்ச்சி பெருகுன்னா வீட்டில் பொருட்களை குறைச்சிங்கன்னா மகிழ்ச்சி பெருகும். ஓகே, சைக்காலஜி டிப்புக்கு போகலாம் சார். திருமணம் கைகூட. நிறைய டிராவல் பண்ணுங்கள், நிறைய மியூசிக் கேளுங்க. குழந்தை வரம் கிடைக்க. குழந்தையோடு விளையாடுங்கள், குழந்தையாக மாறுங்கள். குழந்தையை தவிர வேறு சிந்தனையும் இருக்கக்கூடாது. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். எல்லாரும் அவளோடு எதிர்பார்க்குற மணி டிப், பண மழை பொடிய. நிறைய உழைக்கணும், புத்திசாலித்தனமான உழைக்கணும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. யாரெல்லாம் வந்து எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், ஏமாற்றி போய் சொல்லி இப்போ எனக்கு வாஸ்து தெரியும் அப்படின்னு அரகுறை வாஸ்துவோடு சேர்ந்து மக்களை ஏமாற்றலாம். எந்த டொமைனில் வேணால் வந்து யார் எதை வேணால் பண்ணி மக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கலாம், அதெல்லாம் நிற்காது. உழைக்கிறது உண்மையான உழைப்பு, உண்மையான நாலேஜு. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, உண்மையான ஒரு பொருளை விற்கிறீங்க, கலப்படம் இல்லாமல் உண்மையான ஒரு ஒரு நிலத்தை விற்கிறீங்க, ஃபோர்ஜரி இல்லாமல். இது போன்ற விஷயங்கள் தான் நிலையாக இருக்கும். எது வந்து அந்த பிஸ்னஸை பண்ணும்போது நமக்கு அது ஏற்ற வருமானம் வரலனா உழைப்பை அதிகப்படுத்துங்க. அதை தவிர வேறு எந்த வித விஷயமும் உங்களுக்கு பணத்தை கொடுக்காது. பணம் அதிகமாக இருக்கும்னா உழைத்தாக வேண்டும். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திராதேன்னு எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறிகளாக மாற்றக்கூடிய அற்புதமான டிப்ஸ் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சார், கொங்கனாபுரத்துலேருந்து பேசுறேங்க சார, சேலம் மாவட்டம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்கோல் மடன். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் நிர்மலாங்க சார். சொல்லுங்க நிர்மலா. எங்க பையனுக்கு தான் சார் வேலை வாய்ப்பு வந்து கவர்மெண்ட்லயும் வந்து ஒரு பர்மனன்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மார்க்கு கம்மியாவே போயிடுது. சரிம்மா, நீங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும், இப்ப எங்கிட்ட என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? எங்க பையனுக்கு நிரந்தரமான அரசு பணி வேணும் சார். 12 வேலை செய்யறாங்க கம்ப்யூட்டர்ல. நீங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் வந்து வணங்குங்கம்மா. அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு உதவுவார். நீங்க நம்பிக்கையோட நாமக்கல் ஆஞ்சநேயர் பிடிச்சிங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சரஸ்வதி பேசுறேன். சரஸ்வதி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சரஸ்வதி வணக்கம், வாழ்க்கும். தென்காசி எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பழக்கம் கிடையாதுமா. நீங்க நல்லா இருக்கணும், உங்க கணவருக்கும் விவசாயம் செழிக்கணும்னா கொடுக்கறத அதிகப்படுத்துங்க. கடவுள் நமக்கு நிறைய பணம் கொடுக்குறாருன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கூடாதுமா.
நம்ம கொடுக்குற பழக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கொடுக்க பழங்கள் குழந்தைகளுக்கு கல்விக்கு போனால் உதவியாகட்டும், அன்னதானத்துக்கு, அப்புறம் வந்து நேர்மையான அன்னதானத்துக்கு, திருமண உதவி, உண்மையிலே நீடி பீப்புளுக்கு தங்கம் வாங்கி தருது போன்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்குமா? அழைத்தபைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கேக்கல. நீங்க இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறீங்க இல்லையா? அதாவது இப்படி இருக்கக்கூடாதுமா. இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா உங்கள் பையனும் அப்படி தான் இருப்பாருமா. சரி, எனிவே நான் உங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய நம்பி கூப்பிட்ருக்கீங்கம்மா. உங்கள் ஊர் தரமணியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி பாம்பன் சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்குமா. அந்த என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளியன்றதான் பாம்பன் சுவாமிகளோட வார்த்தை. அந்த பாம்பன் சுவாமிகளை பிடிச்சிங்க. பொதுவாக பௌர்ணமியில் அந்த கூட்டம்லாம் இருக்கும், அது பிரயோஜனப்படாதுமா. நீங்கள் கூட்டம் இல்லாதனால முருகருக்கு உகந்த நட்சத்திரங்கள்னு ஒரு விசாகம், அந்த பூரட்டாதி, புனர்பூசம், இது மாதிரி 3 நட்சத்திரம் என்னைக்காவது அந்த கோயிலுக்கு போங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும். அழைத்தமைக்கு நன்றிமா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நான் லைனாக ஒரு இண்டஸ்ட்ரியாக சொல்கிறேன். அந்த இண்டஸ்ட்ரி சிறக்க செழிக்க அவங்க போக வேண்டிய கோவில் நீங்கள் சொல்லுங்கள் சார். முதலாவதாக கட்டுமானம். இது வரைக்கும் நான் சொல்லலை, ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். நாகப்பட்டினம், திருப்புகலூர். ஓகே. படிப்பு, கல்வித்துறை? திருவண்ணாமலை. ஓகே சார். அடுத்ததாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி என்பது அது வந்து திருச்செந்தூர் முருகர். உணவு? உணவு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி? பெரியபாளையம் பவானியம்மன். இரும்பு? நாங்குநேரி வானமாமலை தோத்தாத்திரி பெருமாள். மருத்துவம்? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அக்கவுண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி? காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். அவளுடன் எதிர்பார்க்கும் அரசியல்? நாமக்கல் ஆஞ்சநேயர். ஓகே. இயல், இசை, நாடகம்? திருநெல்வேலி மாவட்டம் பிரம்மதேசம் கைலாசநாதர் கோவில். இது போதும் எனக்கு, இது போதுமே. எல்லா இண்டஸ்ட்ரியும் நான் கேட்டேன். அவங்கவுங்க போக வேண்டிய அற்புதமான கோவில்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க சார். அதற்காக மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா, நீங்க கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணிட்டு சத்தமா பேசுங்க. டிவி ஆஃப் பண்ணிடுங்க. மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும். சரி, நீங்க எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஈரோடு சார். ஆ, தொழில் நல்லபடியா வரணும். என்ன தொழில் பண்றீங்க? டெக்ஸ்டைல் பண்றேங்க. சரிம்மா, இந்த இப்ப கூட சொன்ன டெக்ஸ்டைல் பவானியம்மன் பெரியபாளையம் சிறந்த கோவில. நீங்க பவானியம்மன் கோயிலுக்கு போ. பெரியபாளையம் பவானியம்மன், நீங்க கேட்கற 2 விஷயத்துக்குமே அந்த கோயில் ரொம்ப சிறப்பானதும்மா. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உடனே நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். எல்லா இண்டஸ்ட்ரி பத்தியும் பேசணும் சார். சோறு போடுகின்ற தாய் போன்ற விவசாயம் அவது செழிக்க என்ன பண்ணணும்? சரி, விவசாயம் வந்து செழிக்கணும்னா அவங்க எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. நாம் எல்லாரும் விவசாய சாமியாக கும்பிடணும். எனக்கு தெரிஞ்சு அதுதான். ஏன்னா அவங்க வந்து அவங்க தான் உண்மையான சாமி. மருத்துவர்கள் வந்து முதல் கடவுள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மருத்துவத்துக்கு மேலே சோறு இருந்தால் தான் மருத்துவமும் பார்க்க முடியும். ஸோ விவசாயிகளை நாமெல்லாம் என்றைக்கு கும்பிடுறோமோ, நாம் என்றைக்கு மதிக்கிறோமோ, அவங்களுக்கான ஆதார பணம் என்றைக்கு நம்மளால் டைரெக்டாக கொடுக்க முடியுதோ அன்னைக்கு தான் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு போது அந்த சாமியே கஷ்டப்பட்டு தான் அர்த்தம். சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? பத்மாமா, எங்கிருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. பத்மாவதி, வணக்கம். பொள்ளாச்சி எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பொள்ளாச்சி தொழில் பேட்டைங்க. சரிம்மா, உங்க கேள்வி என்னம்மா? கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. எல்லா கடன் பிரச்சனை, எல்லா மகனுக்கு காரியம் நடக்கணும், வேதனையே ஒரே மன குழப்பம் அதிகமா இருக்கு. பத்மாவதி, உங்களுக்கு கேன்சர் சரியாயிடுச்சாமா? எனக்கு சார், உங்களுக்கு கேன்சர் வந்தது இல்லையா? சரியாயிடுச்சா? எனக்கு கேன்சர் இல்லைங்க. இல்ல, உங்க கணவருக்கு கிட்னி ப்ராப்ளம் சரியாயிடுச்சா? கணவர் இல்லைங்க சாமி, இறந்து 6 மாசம் உங்க உங்க பையனுக்கு அந்த விபத்து நடந்தது சரியாயிடுச்சா? பொள்ளாச்சி வந்து எவ்வளவு பெரிய செழிப்பான பூமி தெரியுமா? எவ்வளவு எனக்கு எத்தனையோ பேர் நண்பர்கள், நல்ல நண்பர்கள் உண்டு.
அந்த பூமியிலேருந்து நீங்கள் கூப்பிடுறீங்க எனக்கு கடன் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது தப்பு பத்மாவதி. அந்த திருச்சானூர் தாயாரை பேரை வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்த தாயாரே பிடிச்சிங்க. உங்கள் ஊரில் கூடிய மாசாணியம்மன் ஒரு மிக சிறந்த கோயில்மா. மாசாணியம்மன் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமா, ரேவதி நட்சத்திரத்தில் போய் அந்த மாசாணியம்மனை வணங்குங்க. மிக சிறப்பானதொரு நிம்மதியான பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள்மா. ஒன்று, இன்ஃபேக்ட் என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு தான் அந்த கோயிலுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர் ஆக போகிறாங்க. மேபி நான் வரும்போது அந்த டைமில் அவங்க பதவியேற்பு வரும்போது அவங்களை சந்திக்கிறோமா. அழைத்த மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சாட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை. ஐயா என்ன 7:30 உங்க கோயில் உங்க கோழி கூவிட்டு இருக்க? பழனியில இருக்கக்கூடிய போகர் சன்னதிக்கு போய் வணங்குங்க. நிச்சயமா உங்க ஒய்ஃபுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அழைத்த மிக்க நன்றி. சரவணன், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், நம்பர் ஒன் வந்து நாங்கள் டெம்பிள் பில்கிரிம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து யாரெல்லாம் வந்து பண இன்வால்மெண்ட்லாம் கிடையாது, யாரெல்லாம் வந்து எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்கணுமோ 9442636363 நம்பர் கூப்பிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் இருக்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள தங்க வைத்து இது ஃபோன்லேயே பண்ணக்கூடிய வேலை. சிலர் வந்து நான் வந்து கைடாக போகிறேன்னா அந்த கைடு சென்ட் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்து அதை பண்ணலான்ருக்கோம். நம்பர் ரெண்டு வந்து யாரெல்லாம் கேலண்டர் கிடைக்கலையோ, நீங்கள் வந்து திரும்ப திரும்ப மெசேஜ் போல அர்த்தம் கிடையாது, ஏற்கனவே நீங்கள் அனுப்பிச்ச நம்பருக்கு சொல்லி கேட்டு வாங்கிடுங்க. மூணாவது, நான் வந்து இனிமேல் சென்னையில் தான் இருப்பேன், என்னோடய சொந்த பிஸ்னஸ் ஒர்க்கு அதிகமாக இருப்பதால் சென்னையில் தான் இருந்தாகணும். அப்போ என்னை யாராவது சந்திக்கணும்னா கட்டணங்கள்லாம் கிடையாது அதுக்கு, ஆனால் வந்து பர்டிகுலர் டைமில் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் 9442636363 நம்பருக்கு கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க சொல்கிற அன்றைக்கி வந்து சந்திக்கவும். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த புதுயுகத்துக்கும் புதுயுகம் புதுயுக டிவி வியூவர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும், எல்லோருமே நிம்மதியாக நிறைவாக இருப்போம். அதுக்கு நானும் ஆண்டாலே பிரார்த்திக்கிறேன், நீங்களும் பிரார்த்தனை, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ பிரார்த்தனை பண்ணிங்க. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் விவானதிலே எல்லா பகுதியும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.